ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மொபைல் டாக்கீஸ். சென்னையோட முக்கியமான அடையாளங்களில் போட் கிளப் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸை மட்டும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனியோட தொழிலதிபர்கள் அதாவது சிஇஓஸ் அவங்களும் இங்கே தான் தங்கியிருக்காங்க. ஸோ சென்னையோட முக்கிய இடமாக இந்த போட் கிளப் பார்க்கப்படுது. பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே இந்த போட் கிளப் அப்படின்ற இடத்த வெள்ளக்காரங்க உருவாக்கிட்டாங்க. அடையார் ஆற்றங்கரை, அதாவது அடையார் ஆறு இப்போ நம்ம எல்லாருமே கூவமாறுன்னு சொல்கிறோம். இந்த கூவத்தில் தான் அப்போவே அதாவது பிரிட்டிஷ் காலத்திலேயே படகு போட்டிகள் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்திலேயே படகு போட்டிகள்லாம் நடத்ததுனால இந்த இடத்துக்கு போட் கிளப் அப்படின்ற பேரை வெள்ளக்காரங்க வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டோட முக்கிய விவிஐபிகள் எல்லாருமே ஒன்று போயஸ் கார்டன், அப்படி இல்லைனா இந்த போட் கிளப்பில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, போயஸ் கார்டனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தமிழக முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா, கிரிக்கெட்டர் தினேஷ் கார்த்திக், தனுஷ் இவங்களோட வீடு எல்லாமே போயஸ் கார்டனில் தான் இருக்குது. இந்தியா சிமெண்ட் ஓனர் சீனிவாசன், சன் டிவி ஓனர் கலாநிதி மாறன் போன்ற பிரபலங்களும், அவங்க மட்டும் இல்லை டிவிஎஸ், போத்திஸ், மைக்ரோசாஃப்ட், எம்ஆர்எஃப், அசோக் லைலண்ட் போன்ற நிறுவனங்களோட சிஇஓக்களும் இவங்களுடைய வீடுகள் எல்லாமே இந்த போட் கிளப்பில் தான் அமைஞ்சிருக்கு. போட் கிளப் போயஸ் கார்டன் மட்டும் இல்லாமல் சென்னையோட மற்ற இடங்களில் சாதாரணமாகவே ஒரு வீட்டோட அளவு கால் கிரவுண்டில் இருந்து அரை கிரவுண்ட், அரை கிரவுண்டில் இருந்து ஒரு கிரவுண்ட் வரை இருக்கும். ஆனால் இந்த போயஸ் கார்டன் மற்றும் இந்த போட் கிளப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஸ்டார்டிங் ப்ரைஸ், அதாவது ஒரு கிரவுண்டோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிரவுண்டில் இருந்து 2 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அதாவது இங்கே கட்டப்பட்டிருக்க வீடுகள் எல்லாமே 4 கிரவுண்டில் இருந்து 2 ஏக்கர் அப்படின்ற அளவில் தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்களா பெரிய பெரிய பங்களா வீடுகள். இது உள்ளே பார்த்திங்கன்னா தோட்டம், ஸ்விம்மிங் ஃபூல்னு எல்லா வசதிகளுமே இதுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைய மதிப்புக்கு போட் கிளப்பில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்னு சொல்கிறாங்க. போட் கிளப்பில் இன்றைக்கி ஒரு கிரவுண்டு இடம் வாங்கினோன்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் செலவாகும். சென்னையில் வசிக்கிற பெரும்பாலான மக்களுக்கு போட் கிளப் அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது. இந்த இடத்துக்குள்ளே வரும்போதே மிகப்பெரிய, அதாவது சென்னையில் இப்படி ஒரு இடமா இல்லை வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா இங்கே இருக்கிற பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வில்லாஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கே கட்டப்பட்டிருக்க வீடுகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்குது. ஒன்று இந்தியன் ஸ்டைலில் இருக்குது, ஒன்று அமெரிக்கன் ஸ்டைலில் இருக்குது, ஒன்று இட்டாலியன் ஸ்டைலில் இருக்குது, ஒன்று கேரளா ஸ்டைலில் இருக்குது, ஒன்று நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. இப்படி ஒவ்வொரு வீடுமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நார்மலாக கேட்லேருந்து ஒவ்வொரு வீடுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர்லேருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் இருக்குது. முன்னாடியே பெரிய கார்டன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற வீட்டோட காம்பவுண்ட் வால்லாம் பார்த்திங்கன்னா 10 அடியிலேருந்து 12 அடி வரைக்கும் இருக்குது. இந்த போட் கிளப்பில் இருக்க ஒவ்வொரு ரோடுமே பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு சின்ன குப்பையை கூட பார்க்க முடியல. அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு அங்கே வந்து ரோடு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு அண்ணங்கிட்ட சும்மா நம்ம கேட்டோம். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க இந்த ஏரியாவில் எப்போவுமே வந்து 24 ஹவர்ஸும் ஆளுங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதாவது ஷிஃப்ட் படி இங்கே வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரியாக 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பணக்காரங்க எல்லாருமே சேர்ந்து இந்த போட் கிளப் அப்படின்ற ஏரியாவில் சொந்தமாக வீடு வச்சுருக்கவங்க மட்டும்தான் வரணும், பப்ளிக் அதாவது பொதுமக்கள் யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்னை கமிஷனருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஆனால் கமிஷனரோ மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் இந்த ரோடு எல்லாமே போடப்பட்டிருக்கு, ஸோ இதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போட் கிளப்பை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.